ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.காமின் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மீன் அவியல். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ நெத்திலி வாங்கி இந்த மாதிரி தலை வால் ரெண்டையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 சின்ன மாங்காய் எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், 5 ஜீரகம், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம நெத்திலி மீனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். அதில் தேங்காய், பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், மஞ்சள் தூள், ஜீரகம், இது எல்லாமே ஒன்றா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும், தண்ணி தேவையில்லை நிறைய. நெத்திலி மீன் அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கடாயை எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயத்தை போட்டுடலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் ரெண்டுமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணி இதை அடுப்பில் வைக்கணும். இந்த ரெண்டுமே சேர்ந்து தண்ணி கொஞ்சம் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா மீன் போடணும். முதலே மீன் போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக மீன் குழஞ்சி போயிடும். அதனால் 1/2 இது வெந்ததுக்கப்புறமா மீன் சேர்க்கணும். இப்போ மாங்காய், சாம்பார் வெங்காயம் ரெண்டுமே போட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்படி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீன் இதில் போட்டுடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா, இன்னொரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அப்படியே லைட்டாக கிளறி விடணும். உங்களுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெத்திலி மீன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது, தண்ணியும் கம்மியாக ஊற்றினா போதும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அடுப்பை சிம்மில் வச்சு கடாயை இப்படி மூடி வச்சுருங்க. 1 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதோட இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நம்ம எடுத்து வச்சுக்கூடிய தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பை 1-2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த எண்ணெய் ஸ்மெல் போகும், அந்த மீன்லேயும் எண்ணெய் இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். போதும், எண்ணெய் இறங்கிடுச்சு. இது வந்து ரொம்ப கலரக்கூடாது, கலர்னால் மீன் உடஞ்சி போயிடும். சும்மா அப்படியே லைட்டாக 1 மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.